ஹாய் கைஸ் திஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல போடல, நிறைய பேர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், ஏன் அப்படின்னா நம்ம கண்டினியூவா கொஞ்ச நாள்லயே வந்து வீடியோஸ் போடுறதில்ல. ஸோ இன்னைக்கு இவ்வளோ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, ஒரு பொருள் இருந்துச்சு அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ப்ரோ இது பண்ணுற மாதிரியான லேப்டாப்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டொமஸ்டிக் யூஸாகவும் இருக்கணும், யூடியூபுக்கும் இருக்கணும், இல்ல ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேப்டாப் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சிறந்த அனுபவத்திற்கு காதொலிப்பான்களை பயன்படுத்தவும். நம்ம இப்போ பார்க்க போகிற லேப்டாப் என்ன கம்பெனி, என்ன ப்ராசஸ், என்ன ப்ரைஸ், இதோட ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெடியா போடட்டா? ஆ போடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்ம அமேசான் வந்து ஒரு டப்பாக்குள்ளே இன்னொரு டப்பா போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வேறு ரெண்டு டைம் ரிவர்ஸ் ஃபில்டர் வேறு போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்குது. பேக்கேஜிங்கை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நீட்லி பேக்கட், ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. ரெண்டு குஷன்ஸ் வச்சு என்ன அடிபட்டாலும் லேப்டாப் உள்ளே இருக்கிறதுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம எங்கேயுமே குத்தமே சொல்ல முடியாது. இதோட மாடல் நம்பர் இன்ஸ்பைரான் 15 3000. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எக்கானமிக்கல் பட்ஜெட் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல் எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஒரு மேனுவல் அண்ட் ஒரு வாரண்டி புக் வந்து கொடுத்துருந்தாங்க. புக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஒன்று தானோ, ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம், இது தூக்கி போடாதீங்க. ஒரு சார்ஜர் வந்து கனெக்டராக கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த மேனுவலையோ இல்லை இந்த வாரண்டி கார்டையோ தூக்கி போடக்கூடாதுன்னா, மேனுவல் சில இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருந்திருக்கு. இது அவுட் ஆஃப் மை ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா தேவைப்படுறப்ப கிடைக்காது, போனால் வராது. சரி சரி, மேட்ருக்குள்ளே வாடா அப்படிங்கிற மாதிரி லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நான் பெரிய லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னாலும், நான் பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிவ்யூ வீடியோ வந்து இதுக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 days யூஸ் பண்ணதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு என்னோடய ஸ்ட்ராங் தாட்டாக இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங்கை மட்டும் வீடியோ வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸு இல்லை சில லேப்டாப்ஸ் வாங்கின உடனே வந்து ஹேங் ஆகும், இதெல்லாம் நடக்குதா இல்லை நடக்கலையா அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம், இதோட ஃபீச்சர்ஸ் இது ரெக்கமெண்டபிளாக இல்லையா, யார் யார் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அது இல்லாமல் ரைசன் 5 வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸ் GPU capacity எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு எக்ஸாஸ்டிவான பெரிய வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். என்ன மாறினாலும் புத்தி மாறுதா பாருது அப்படிங்கிற மாதிரி பட்டனை தட்டி தட்டி தான் விளையாண்டுருக்கேன். ஸோ இதான் எனக்கு இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.